அப்ரஹாம் லிங்கன் பற்றிய இன்றைய தகவல் நிகழ்ச்சியில் பார்ப்போம். அப்ரஹாம் லிங்கன் அவர்கள் அமெரிக்க ஜனாதிபதியாக முன்னால் இருந்தவர். அவர் வக்கீலாக தன்னுடைய காலத்தில் பணியாற்றிய போது வக்கீல் தொடர வழக்கு தொடர வந்த அன்பர்களிடம் சுமூகமாக பேசி இருதரப்பினரையும் வழக்கு நிலைமையில், அதாவது வழக்கு தொடரும் நிலைமையில், வழக்காடும் நிலையிலும் இருக்கக்கூடாத அளவுக்கு வழக்கை சுமூகமாக பேசி இரு தரப்பினிடம் முடித்து வைப்பார் முடிந்த வரையில். அதாவது ஒரு நாள் ஒரு நபர் வழக்கு தொடர வந்திருந்தார். இந்த வழக்கிலும் தன்னுடைய இயற்கையான சுபாவத்தின்படி வழக்கை தொடராமல், அதாவது அவர் போட்ட வழக்கை தொடராமல் வழக்கை சுமூகமாக பேசி முடிக்க முடிவு செய்தார். அந்த அன்பரிடம் என்ன வழக்கு போட வந்தீர்கள் என்று கேட்டார். ஒரு நபர் என்னிடம் $10 வாங்கியிருந்தார், இதுவரை தரவில்லை, அவர் மீது வழக்கு தொடர வேண்டும் என்று கூறினார். உடனே அப்ரஹாம் லிங்கன் $10 கொடுக்காத அந்த அன்பரை மீது வழக்கு தொடர $20 செலவாகும் என்று இவரிடம் கூறினார். $20 தானே, அது ஒன்றும் கவலை இல்லை, நான் தருகிறேன் என்று $20 கொடுத்து விட்டு தயவுசெய்து வழக்காடி அதை முடித்து தாருங்கள் என்று கூறிவிட்டு சென்றார். தன்னுடைய இயற்கையான சுபாவத்துடன் இந்த வழக்கையும் சுமூகமாக முடிக்க திட்டமிட்டார் அப்ரஹாம் லிங்கன். $10 வாங்கின அன்பரிடம் சென்று, $10 உங்களுக்கு கொடுக்க முடியவில்லை, நான் தருகிறேன், அதை கொடுத்து அவரிடம் மன்னிப்பு கேளுங்கள் என்று கூறி $10 கொடுத்து விட்டு சென்றார். அவரும் தான் கடன் வாங்கின அந்த நண்பரிடம் சென்று $10 கொடுத்து விட்டு மன்னிப்பு கேட்டார். உடனே வழக்கு தொடர வந்த $10 கொடுத்த அந்த அன்பர் அப்ரஹாம் லிங்கன் அவர்களிடம் வந்து, தயவுசெய்து வழக்கை நிறுத்தி விடுங்கள், அவர் மன்னிப்பு கேட்டு $10 கொடுத்து விட்டார் என்று கூறினார். ஸோ இது மாதிரியாக வழக்கை சாதுரியமாகவும், அதாவது முடிந்தவரை வழக்கை தொடராமல் எந்த ஒரு வழக்கையும் முடியும் வழக்கம் அப்ரஹாம் லிங்கன் அவர்களிடம் இருந்தது. அவர்களை நினைவு கொள்வோம் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியில். சாய்ராம் அருள் சேனல் இது மாதிரியான தகவல்களை உங்களுக்கு அளிக்க தயாராக உள்ளது. அதாவது ஆன்மீகம், இன்று ஒரு தகவல், சமையல், படிப்பு, பலவிதமான குறிப்புகளும் சாய்ராம் அருள் சேனலில் வெளியாகி வருகின்றது. சாய்ராம் அருள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், அருகிலுள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் செய்து கொண்டால் நாங்கள் அனுப்பக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி, வணக்கம்.